தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த கோடியூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் பண்ணை அமைத்து ஆடு கோழிகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 28 தேதி அன்று இரவு வழக்கம் போல் ஆட்டு பண்ணையில் நுழைந்து ஆடுகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு அதன் கதவை பூட்டாமலேயே வந்துள்ளார். அப்பொழுது 3 இளைஞர்கள் கோழி ஆட்டு பண்ணையில் நுழைந்து ஆடு மற்றும் 3 கோழிகளை பிடித்து சென்றுள்ளனர். அப்பொழுது ஆடுகள் சத்தம் போட்டதால் அதை கேட்ட கிருஷ்ணன் வெளியில் வந்து பார்த்துள்ளார். அப்பொழுது 3 இளைஞர்கள் ஆடு கோழிகளை திருடி இருசக்கர வாகனத்தில் வைத்து வேகமாக அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அதை பார்த்த கிருஷ்ணன் சத்தமிட்டு அவர்களை துரத்தி உள்ளார். ஆனால் அதற்குள் அந்த 3 இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து வேகமாக தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் 3 இளைஞர்களும் ஆட்டு பண்ணையில் நுழைந்து கோழி மற்றும் ஆடுகளை திருடி செல்லும் காட்சி அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியது. இந்த கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் கிருஷ்ணன். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதியமான் கோட்டை காவல்துறையினர் தடகம் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் பிரேம்குமார் ஆகிய இருவரை ஆடு கோழி திருடியதாக கைது செய்தனர். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.